வணக்கம் பாய்ஸ், நான் தான் உங்க ஜி. வெல்கம் டு சிட்டி ஸ்கைலைன்ஸ் பார்ட் 9. பாய்ஸ், லாஸ்ட் எபிசோடில் 3.1K லைக்ஸ் இன் 24 hours சேலஞ்ச் வச்சுருந்தேன். அப்படின்னா தேர்ஸ்டே அடுத்த வீடியோ போடுறேன்னு சொல்லியிருந்தேன். தேர்ஸ்டே வீடியோ வந்துருச்சு, அப்படின்னா என்ன அர்த்தம்? 3.1K லைக்ஸை அடித்து நாக் அவுட் பண்ணிட்டீங்க. இன்றைக்கி நான் உங்களை வந்து சேலஞ்ச் பண்ண விரும்பலை பாய்ஸ், வேண்டாம். இன்னைக்கு வந்து நம்ம என்ன ட்ரை பண்ண போறோம்னா, இந்த சீரிஸுக்கு நம்மளோட ஹையஸ்ட் லைக்ஸே 3.4K லைக்ஸ் தான் பாய்ஸ். இந்த வீடியோவில் நம்ம 3.4K லைக்ஸை வந்து 24 hours வந்து தாண்ட முடியுதான்னு மட்டும் ட்ரை பண்ணுவோம். ஸோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம லைக்கை தட்டி விட்டு பாருங்க. புதுசாக பார்த்துட்டு இருக்கவங்களாம் ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டே இருக்கீங்க, அதே மாதிரி புதுசாக பார்க்குறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபயர் அப்படிங்கிற கோடை போடுங்க, நான் அதுக்கு வந்து ஹார்ட்டை போட்டு விட்டுறேன். லைக்கு சப்ஸ்கிரைப்லாம் பண்ணியாச்சுன்னா வாங்க பாய்ஸ் எபிசோட்குள்ளே போகலாம். எட் அனதர் பியூட்டிஃபுல் டே இன் அவர் சிட்டி. நான் இப்போ வந்து கோயம்பேடு பஸ் ஸ்டாப்பில் தான் இருந்துகிட்ருக்கிறேன். கோயம்பேடு பஸ் ஸ்டாப்பில் வந்து கூட்டம் குறைஞ்ச பாடில்லை. அதுக்கப்புறம் நம்ம பிரிட்ஜை வந்து மக்கள் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த பிரிட்ஜ் இல்லை, பட் நம்ம மெட்ரோ பிரிட்ஜை வந்து மக்கள் வந்து யூஸ் பண்ணுறாங்க. பாருங்கள் பாய்ஸ், நம்ம மெட்ரோ பிரிட்ஜை வந்து மக்கள் யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. எங்கே இருந்துன்னா நம்ம மெட்ரோவிலேருந்து இந்த கூட்டத்துலேருந்து அப்படியே நடந்து வராங்க. இங்கேருந்து கோயம்பேடு போகிறவங்க வந்து அப்படியே சரன்னு நடந்து போய் இந்த பாலத்தையும் வேணால் யூஸ் பண்ணுறாங்க, அப்படியே கோயம்பேடுக்கு போயிடுறாங்க பாய்ஸ். இன்டர்சிட்டி பஸ்ஸு எல்லாமே ஃபுல்லாக போயிட்டுருக்கு பாய்ஸ், 70க்கு 70 போயிட்டுருக்குது. இன்னும் மக்கள் வந்து குறைஞ்ச பாடே இல்லை. நம்ம மெட்ரோ கூட்டம் இன்னும் குறையலை, சர் புருன்னு மக்கள் வந்து வந்துட்டு போயிட்டே இருக்கிறாங்க. இதுக்கெல்லாம் காரணம் என்னென்னா, நம்மளோட ரிபன் சிட்டியிலேருந்து ஃபுல் ஃபியூல் மக்கள் பவர் தான், அங்கே ஃபுல் மக்கள் தான் ஸ்டே பண்ணுறாங்க. அங்கே ஜாபெல்லாம் ரொம்ப கம்மி தான். அங்கேருந்து எல்லாருமே இங்கே வராங்க பாய்ஸ், இந்த சிட்டிக்கு வராங்க பாய்ஸ். லாஸ்ட் டைம் வந்து நீங்கள் எல்லாருமே சொல்லியிருந்தீங்க, ப்ரோ இங்கே ஏன் கூட்டமாக இருக்குன்னு தெரியுதா, கீழே வந்து டோல் கட்டாமல் நீங்கள் போட்ட ஓசி ஹைவே வச்சு பறந்து பறந்து வந்துட்டுருக்கானுங்கன்னு சொன்னீங்க. நான் என்ன நினச்சேன்னா, எப்படி இந்த சிட்டிக்குள்ளே வர்றதுக்கு இங்கே ஒரு டோல் இருக்கா, அதேமாதிரி இந்த சிட்டிக்குள்ளே வர்றதுக்கும் இங்கே ஒரு டோல் இருக்குது. ஸோ இந்த ஹைவே வந்து யூஸ் பண்ணோன்னா எப்படியும் சிட்டிக்குள்ளே வந்து தானே யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு நினச்சேன். பட் அதில் ஒரு சின்ன பிரச்சனையை வந்து நான் மறந்துட்டேன் பாய்ஸ். என்னென்னா, இந்த சிட்டியிலேருந்து அந்த சிட்டிக்கு போகிறவங்க டோலே கட்டாமல் ஜாலியாக ட்ராவல் பண்ணிட்டுருக்காங்க. அது நீங்கள் சொன்னதுக்கப்புறம் தான் என் மைண்ட்லேயே வந்து ஸ்ட்ரைக் ஆச்சு. அதை வந்து முதல்ல இன்றைக்கி நம்ம ஃபிக்ஸ் பண்ணி விடணும் பாய்ஸ். ஏன்னா என்ன பண்ணுறானுங்க பாருங்கள், டோல் வந்து ஈயாடிட்டு இருக்குது. எப்போ பார் பிஸியாக இந்த பிரிட்ஜ் ஃபுல்லாக இருந்துக்கும் ஒரு டோல், அந்த டோலில் போய் ஈயாடி அப்படியே ஒரு கூட்டமும் இல்லாமல் போயிடுச்சு பாய்ஸ். இவனுக்கு டோல் கட்டாமல் நம்மளோட ஓவர் பிரிட்ஜில் சர்வருங்க ஜாலியாக போயிட்டு இருக்கானுங்க. இதை உடச்சிட்டேன், இதை உடச்சிட்டேன், இதை உடச்சிட்டேன். கார்லாம் அந்தரத்தில் பறந்துட்டுருக்குது. என்ன பண்ணிடலாம், ஒரு டோலை வந்து இதில் போட்டுடலாம் பாய்ஸ். பாய்ஸ், இந்த ரோடை வந்து இப்போ வந்து நான் கீழே இறக்கிட்டேன். இந்த ரோடையும் நான் வந்து இப்போ கீழே இறக்கணும் பாய்ஸ். இந்த ரெண்டு ரோடையுமே நான் வந்து இப்போ வந்து கீழே இறக்கிட்டேன். இதுக்கு ரெண்டுக்கும் சென்டரில் வந்து நான் டோலை வைக்கணும் பாய்ஸ். டோல் பூத்தை செலக்ட் பண்ணியாச்சு. ஓகே பாய்ஸ், இந்த இடத்துல வந்து டோல் பூத்தை போட்டேன். இப்போ நான் அதையும் இதையும் கனெக்ட் பண்ணி விடணும். அதையும் இதையும் கனெக்ட் பண்ணி விட்டோன்னா இந்த இடத்துல வந்து டோல் வந்து சரன்னு வந்துட்டு இப்படி ஏறி போயிடுவாங்க. டோல் கட்டுங்கடா, டோல் கட்டாமல் ஜாலியாக போனீங்களோ நல்லவேளை பாய்ஸ், தேங்க்யூ. நீங்கள் சொன்னதுனால நான் பார்த்தேன், இல்லைனா எனக்கு காசு குறைவாக கிடச்சிட்டு இருந்துருக்கும். நம்ம ஊரில் வந்து டிராஃபிக் வந்து எங்கே அதிகமாக இருக்குன்னு நம்ம வந்து பார்க்க முடியும். இங்கே பாருங்க, இப்போ நான் கிளிக் பண்ணேன்னா உங்களுக்கு தெரியும், நம்ம ரவுண்டானால செம்ம டிராஃபிக் இருக்குது இப்போது. அதேமாதிரி நம்ம கமர்ஷியல் ஏரியாவில் வந்து இங்கே பாருங்க, நம்ம ஜென்ரல் ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் பெரிய டிராஃபிக் இருக்குது. பின்னாடி டெவலப் பண்ண இந்த சிட்டியில் வந்து ஓரளவுக்கு பெரிய ரூட் போட்டு கனெக்ட் பண்ணனால இங்கே டிராஃபிக் இல்லை. பட் இந்த ஜங்ஷனில் வந்து செம்ம டிராஃபிக் இருக்குது. ரிபன் சிட்டியில் டிராஃபிக்கே அவ்வளோ பெருசாக இல்லை, ஏன்னா அங்கே வந்து கமர்ஷியலாக நம்ம வந்து பெருசாக ஆரம்பிக்கல ஒன்றும். பாய்ஸ், இப்போ வந்து நம்ம வந்து இந்த டோல் பூத்தை வந்து போட்டாச்சு, நம்மளுக்கு திரும்ப வந்து இன்றைக்கி காசு கிடைக்கும். பட் இப்போ வந்து முக்கியமான சில விஷயங்கள் நம்ம வந்து பண்ணணும் பாய்ஸ். இப்போ நம்ம ஊரில் வந்து சில டிமாண்ட்ஸ் வந்து மறுபடியும் கூட்டிகிட்டு இருக்குது. ரெசிடென்ஷியல் ஏரியாவுக்கு டிமாண்டு எக்கச்சக்கமாக கூடுது, அதேமாதிரி கமர்ஷியல் இண்டஸ்ட்ரி எல்லாத்துக்குமே கூடிடுச்சு பாய்ஸ். இன்றைக்கி வந்து நம்மளுக்கு ஒரு மிஷன் இருக்குது. இங்கே பாருங்கள் பாய்ஸ்க்கு வந்து இன்றைக்கி 16,000 பாப்புலேஷன் வந்து ரீச் பண்ணால் நம்ம தேவைப்படுற 2-3 விஷயங்கள் நம்மளுக்கு கிடைக்கும். ஆனால் நம்ம வாட்டரை வந்து க்ளீன் பண்ணுற பிளான்ட்டு, அதுக்கப்புறம் வந்து நம்ம இப்போ வந்து நம்ம சுடுகாடு வந்து அங்கே புதைச்சி வைக்கிறதுக்கு நம்ம சிட்டியோட ஓரத்தில் வச்சுட்ருக்கோம். இது வந்து எலக்ட்ரிக் சுடுகாடு வந்து வந்துடும் பாய்ஸ். அதுக்கப்புறம் ஒரு ஸ்போர்ட்ஸ் ஸ்டேடியம் வந்து அன்லாக் ஆகும்னு போட்டிருக்கு பாய்ஸ். ஸ்போர்ட்ஸ் ஸ்டேடியம் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். ஸோ நம்ம என்ன பண்ணலாம், இன்றைக்கி வந்து சீக்கிரமாக 16,000 பாப்புலேஷன் இந்த ரெசிடென்ஷியல் ஏரியாவை கட்டி கொடுத்தோன்னா பாப்புலேஷன் கூடும். இப்போ நம்ம 16,000 பாப்புலேஷன் ரீச் பண்ணிவிட்டு இந்த தண்ணியை வந்து இன்றைக்கி நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணணும் பாய்ஸ். இந்த தண்ணியை வந்து க்ளீன் பண்ணுறதுக்குள்ள வேலையை நான் வந்து ஸ்டார்ட் பண்ணியாகணும். அதுக்கு தான் நான் அந்த பாப்புலேஷன் இன்றைக்கி ரீச் பண்ணியாகணும். அப்புறம் நம்ம ரிபன் சிட்டியில் பாருங்கள் பாய்ஸ், இந்த குப்பை கடங்கு வந்து கிட்டத்தட்ட 70% ஃபில் ஆயிருந்துச்சுல, இப்போ பாருங்கள் 49% வந்து அதுலேருந்து குறைஞ்சிருச்சு. நான் வந்து அங்கேருந்து இங்கே வந்து மாற்றிட்டே இருக்கிறேன். இது ஜீரோ ஆனதுக்கப்புறம் இந்த பில்டிங்கை ரிமூவ் பண்ணிடுவேன், ஏன்னா அது ரொம்ப பொல்யூஷன் உண்டாக்கும், இந்த தண்ணியை வந்து ஃபுல்லாக ஸ்பாயில் பண்ணிடும். ஸோ இது ஜீரோ ஆனதுக்கப்புறம் இதில் இனிமேல் குப்பை கொட்டக்கூடாது, ரீசைக்ளிங் சென்டர்லேயே குப்பை எடுத்துருங்கன்னு சொல்லிட்டு நான் வந்து போட்டுருவேன், இந்த பில்டிங்கை வந்து ரிமூவ் பண்ணிடுவேன். அப்புறம் லாஸ்ட் எபிசோடில் வந்து நான் உங்களுக்கு காட்டாத ஒரு விஷயம் என்னென்னா, அப்பார்ட்மெண்ட் ஏரியாவில் வந்து பயங்கரமான தீ பற்றிச்சு, பயங்கரமாக நெருப்பு பற்றி நிறைய பில்டிங் அழிஞ்சு. அதை நான் உங்களுக்கு லாஸ்ட் டைம் காட்டலை.
இப்போ வந்து இதை வந்து நான் காட்டுறேன் பாய்ஸ். இந்த இடத்துல வந்து ஒரு ஃபயர் ஸ்டேஷன் வந்து அதுக்கப்புறம் நான் செட் பண்ணேன், ஒரு பெரிய ஃபயர் ஸ்டேஷன் வந்து செட் பண்ணியிருக்கேன். அதனால் இப்போ வந்து இந்த ஏரியாவில் வந்து இந்த தீ பிரச்சனை வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது பாய்ஸ். இப்போ வந்து இந்த இடத்துல வந்து ரெசிடென்ஷியலுக்கு வந்து நம்ம வந்து ஒரு இடத்த போட்டுடலாம். இப்படி வந்து ஒரு இடத்த போட்டிருக்கேன். இதில் வந்து ஹை டென்சிட்டி ரெசிடென்ஷியல் அப்பார்ட்மெண்ட்ஸ்க்கு வந்து இங்கே வந்து ஃபுல்லாக பெர்மிஷன் கொடுக்க போகிறேன். கட்டுவானுங்களான்னு தெரியல, இந்த இடத்துலலாம் பெர்மிஷன் கேட்குறானுங்க. ஸோ இந்த இடத்துல பெர்மிஷன் கொடுத்துட்ருக்கேன். ஃபுல்லாக ஹை டென்சிட்டி பில்டிங்காக கட்டுங்க அப்படின்னு சொல்லி அப்பார்ட்மெண்ட்டுக்கு ஃபுல் பெர்மிஷன்ஸ் கொடுத்துட்ருக்கேன். ஏன்னா இப்போ நம்மளுக்கு மக்கள் வந்து மைனஸில் போயிட்டுருக்கு பாய்ஸ். இங்கே தங்குறதுக்கு இடம் இல்லைன்னு சொல்லிட்டு -28 போயிட்டுருக்கு. அப்பார்ட்மெண்ட்ஸ்லாம் கட்ட ஆரம்பிச்சாச்சு பாய்ஸ். ஃபுல்லாக பெரிய பெரிய அப்பார்ட்மெண்ட்ஸாக இந்த இடத்துக்கு வரப்போகுது. அப்படின்னா நம்ம பாப்புலேஷன் ரிக்குயர்மெண்ட் வந்து பயங்கரமாக குறையும். இன்னும் ஒரு முக்கியமான விஷயத்தும் வந்துக்குள்ள, லாஸ்ட் டைம் நம்ம வந்து ரொம்ப நாளாக இதை வந்து சொல்லிகிட்ருக்குறோம். நீங்களும் வந்து சில விஷயங்களை எனக்கு சொன்னீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், சிங்கம் ஸ்ட்ரீட்டை பார்ப்போம். இந்த இடத்துல வந்து சும்மா வந்து பார்க் பண்ணி விட்டுருக்கேன். எங்கே பாருங்கள், எல்லாமே இந்த கார்ஸ் எல்லாம் பாருங்கள் பாய்ஸ், பார்க்டு. இந்த இடத்த ஃபுல்லாக பார்க் பண்ணிவிட்டு இங்கே இருக்க இடத்த ஃபுல்லாக ஆக்சஸ் பண்ணிகிட்ருக்கானுங்க. இந்த ஸ்ட்ரீட்டில் வந்து மட்டும் இல்லை, நிறைய முக்கியமான ஸ்ட்ரீட்டில் வந்து அப்படி பார்க் பண்ணி விட்டுட்டு ஓடிடுறானுங்க. இங்கே பாருங்க பாய்ஸ், நம்ம மெட்ரோக்கு எதிர்த்தாப்பில் இருக்க பிஸி ரோட்டில் ரோட் சைடில் வந்து வண்டியை வந்து பார்க் பண்ணிட்டு இந்த டூரிஸ்ட் ஸ்பாட்டுக்கு போயிட்டுருக்கானுங்க. இந்த பார்க்கிங் பிரச்சனை வந்து நான் தீர்த்தே ஆகணும் பாய்ஸ். இந்த பார்க்கிங் பிரச்சனை தீர்த்தாலே டிராஃபிக் வந்து குறையும் நினைக்கிறேன். அதே எனக்கு நம்ம தீக்க போகிறோம். நிறைய பார்க்கிங் லாட் வந்து வைக்க போகிறோம் அங்கங்கே சிட்டியில். பேக் டு ரிபன் சிட்டி. இங்கே வந்து அப்பார்ட்மெண்ட்ஸ் வந்து பயங்கரமாக கட்டிகிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல இவ்வளோ டிராஃபிக்கா? என்ன பாய்ஸ், இந்த இடத்துல இவ்வளோ டிராஃபிக் ஆகுது? இவ்வளோ டிராஃபிக் ஆகும் நான் நினைக்கவே இல்லையே. இந்த கமர்ஷியல் ஸ்ட்ரீட் வந்து கொஞ்சம் கெட்ட போகிறேன். இவங்க வந்து பக்கத்து ஊருக்கு போய் வந்து கடைகளை இனிமேல் ஆக்சஸ் பண்ண வேண்டாம். இப்போ என்ன பண்ண போகிறேன், நம்ம அப்பார்ட்மெண்ட் ஏரியாவுக்கும் இந்த இடத்துக்கு வந்து ஒரு கனெக்ஷனை போட போகிறேன். இந்த இடத்துக்கும் ஒரு கனெக்ஷனை வந்து போட்டேன் பாய்ஸ். இந்த மாதிரி ஸ்ட்ரக்சரை போட்டுட்டு ஹை டென்சிட்டி கமர்ஷியல் பில்டிங்ஸை வந்து இந்த எண்டில் வந்து போட போகிறேன் பாய்ஸ். ஹை டென்சிட்டி கமர்ஷியல் பில்டிங்ஸை கட்டுங்க. கட்ட ஆரம்பிச்சிட்டானுங்க. ஐ திங்க் இது நம்ம ரிப்பன் சிட்டிலேயே ஃபர்ஸ்ட் டைம் வந்து கமர்ஷியல் பில்டிங்ஸ் வந்து நான் வந்து போடுறேன். அதுவும் பெரிய பெரிய கமர்ஷியல் பில்டிங்ஸ் போடுறேன். இனிமேல் இங்கே இருக்கிற மக்களும் வந்து இந்த பக்கத்து பக்கத்தில் இருக்க சின்ன சின்ன கடைகள் அந்த இடத்துலலாம் வேலைக்கு போவாங்க. இங்கே பாருங்களேன், நம்ம அப்பார்ட்மெண்ட் ஏரியாவில் வந்து நிறைய மக்கள் நடந்தே போகிறாங்க பாய்ஸ். ஆ பாய்ஸ், என்னன்னே புரியலையே. மெட்ரோ இருக்கா? மெட்ரோவிலேருந்து நடந்தே மக்கள் அங்கங்கேயும் போயிட்டுருக்காங்க பாய்ஸ். நான் இதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன், இவ்வளோ மக்கள் வந்து ஜீப்ரா கிராசிங்லாம் யூஸ் பண்ணி அங்கே இங்கேயும் நடந்துகிட்ருக்காங்க. எப்போங்க இவ்வளோ மக்கள் நடந்து நடந்து வீட்டுக்கு போகிறாங்க பாய்ஸ். இங்கே நிற்கிறாங்க, இங்கேருந்து ஜீப்ரா கிராசிங்கில் போயிட்டு இங்கேருந்து அந்த ஹை டென்சிட்டி அப்பார்ட்மெண்ட் ஜோனுக்கு வந்து நடந்து போகிறாங்க பாய்ஸ். மக்கள் இப்படி கூட்டம் கூட்டமாக நடந்து போகிறத பார்த்தாலே தெரியுது. அதாவது அவங்க வந்து அங்கே தூரத்தில் அப்பார்ட்மெண்ட்ஸ்லேருந்து நடந்தே வந்து மெட்ரோ பிடிக்கிறாங்க, நடந்தே போய் பஸ் ஸ்டாப்பில் ஏறுறாங்க, அந்த மாதிரி பண்ணுறாங்கன்னு. ஸோ இவங்களுக்கு நம்ம வந்து ஒரு பஸ் ஸ்டாப் ஏரியா வந்து வச்சு விட்டு தான் ஆகணும். இந்த இடத்துல ஒரு பஸ் ஸ்டாப் இருக்குது, பட் இவங்களுக்கு லோக்கலில் வந்து இங்கே ஒரு பஸ் டிப்போ வச்சு அவங்க இங்கேருந்து வந்து ஆக்சஸ் பண்ணுற மாதிரி நம்ம வந்து பண்ணணும். ஒரே ஒரு பஸ் ரூட் இந்த சின்ன சிட்டிக்குள்ளே விடணும். இந்த ஊரில் பஸ் டிப்போ வந்து நான் வந்து சுடுகாடு பக்கத்தில் வைக்க போகிறேன். இந்த ரிப்பன் சிட்டிக்கு நான் ஒரு சுடுகாடு வந்து தனியாக செட் பண்ணி கொடுத்தேன். பஸ் ரூட் விடணும் போகிறேன். இங்கே வந்து ஒரு பஸ் ரூட் வந்து செட் பண்ண போகிறேன். இந்த இடத்துல வந்து ஸ்டார்டிங் மெட்ரோவில் வந்து அந்த பஸ் ரூட் வந்து ஸ்டார்ட் ஆகணும். நம்ம மெயின் பஸ் ஸ்டாப்புக்கு வரணும். ஏற்றிட்டு அப்படியே வந்து அப்பார்ட்மெண்ட் ஏரியாவுக்குள்ளே வந்து ஸ்டாப் பண்ணணும். அங்கேருந்து சிட்டியோட எண்ண ஒரு எட்ஜுக்கு பாய்ஸ் இப்படியே சுற்றி போய் அது வந்து நேராக வந்து அடுத்தது ரிப்பன் சிட்டிக்குள்ளே கனெக்ட் ஆகுது பாய்ஸ். இப்போ அங்கேருந்து ரிப்பன் சிட்டியோட ரவுண்டானாக்கு வரட்டும். பஸ் டிப்போ பக்கத்தில் இந்த இடத்துல வந்து லைன் வந்து திரும்ப வந்து கம்ப்ளீட் ஆயிரும் பாய்ஸ். ரிப்பன் சிட்டிக்கு வந்து இப்போ ஓனாக ஒரு பஸ் விட்டாச்சு. இந்த ரூட்டுக்கு வந்து ஒரு தனி கலர் வைக்கணும் பாய்ஸ். பாய்ஸ் ஒரு மாதிரி ஒரு ப்ளூ கலர் வைக்கலாம் பாய்ஸ். இந்த பஸ் வந்து இந்த ஊருக்குள்ளே நீ ட்ராவல் பண்ணும். அடிக்கடி ஏதாவது ஒரு இடத்துல வந்து இப்படி வந்து நெருப்பு பற்றிக்கிட்டே இருக்குது. இதுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது காரணம் வந்து இது வந்து ஃபாரஸ்ட் ஃபயர் பாய்ஸ். இதுக்கு பின்னாடி வந்து ஃபாரஸ்ட் ஏரியா இருக்குதுன்னு நினைக்கிறேன். அந்த ஃபாரஸ்ட் ஏரியாவில் வந்து அடிக்கடி வந்து இப்படி ஒரு நெருப்பு பற்றிக்கிட்டு இருக்குது. இந்த இடத்துல பற்றிக்கிட்டு அப்படியே ஊருக்குள்ளே வந்து பற்றிக்கிட்டு வருது. இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணணும்னா இந்த இடத்துல இருக்க ஃபாரஸ்ட்டை கிளியர் பண்ணணுமா என்ன? அப்படி மட்டும் பண்ண வச்சிடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். இக்கோண்டு இருந்த சிட்டி வந்து இப்போ எவ்வளவு பெருசாக மாறி இருக்குன்னு இங்கே வந்து சும்மா அங்கே பாருங்க, எல்லாத்தையுமே இந்த பெரிய ரோட்டில் வந்து ஃபுல்லாக இப்படி பார்க்கிங்காக வச்சு விட்டுருக்கானுங்க. பாருங்கள் இவ்வளோ பெரிய டிராஃபிக் பாய்ஸ். எல்லாமே பக்கத்தூருக்கு போகிற வண்டின்னு நினைக்கிறேன். இவ்வளோ டிராஃபிக் நிற்குது இந்த ரிப்பன் சிட்டியில். இந்த டிராஃபிக்கை வந்து போக்குறதுக்கு நம்ம முதல்ல ஒரு ரவுண்டான இந்த இடத்துல போட்டிருக்கணும். பட் இந்த ஜங்ஷன் வந்து ஒரு பெரிய ஜங்ஷனாக இப்போ பாருங்கள் பாய்ஸ், டிராஃபிக் எவ்வளோ எகுறுதுன்னு ரிப்பன் சிட்டியில். மக்கள் வேறு அங்கே பாருங்கள் ஜீப்ரா காசிங்கில் நடந்து நடந்து ஓடிக்கிட்டே இருக்காங்க. அவ்வளோ டிராஃபிக் ஆகுது பாய்ஸ். இந்த இடத்துல வந்து ஃபுல்லாக வந்து இப்படி வந்து பார்க்கிங் வந்து பண்ணி வைக்கிறாங்க. ஸோ நம்ம வந்து என்ன பண்ணணும், முதல்ல இவங்களுக்கு வந்து பார்க்கிங்க்கு வந்து ஒரு ஸ்ட்ரீட்டை வந்து நம்ம வந்து செட் பண்ணி கொடுக்கணும் பாய்ஸ்.
பார்க்கிங் ஒரு ஸ்ட்ரீட்டை வந்து செட் பண்ணி கொடுக்கணும். நான் இதை வந்து உடைக்கிறேன். உடச்சிட்டு இப்போ வந்து பார்க்கிங்க்கு வந்து இங்கே பண்ண முடியுமான்னு பார்ப்போம். பார்க்கிங் லாட்டுன்னு ஒன்று இருக்குது, இந்த பார்க்கிங் லாட்டை வந்து போட்டு பார்ப்போம். இந்த இடத்துல வந்து ஒரு பார்க்கிங் லாட்டை போட்டேன் பாய்ஸ். இவனுக்கு இனிமேல் இந்த பார்க்கிங் லாட்டில் வந்து பார்க்கிங் பண்ணுவானுங்களான்னு நம்ம வந்து பின்னாடி வந்து நோட்டீஸ் பண்ணோம். இந்த இடத்துல வந்து ரோட்டில் ஃபுல்லாக பார்க் பண்ணிருக்கானுங்க, இனிமேல் பார்க்கிங் லாட்டை யூஸ் பண்ணுவானுங்களா? இங்கே பாருங்கள், இப்போ தான் அதை போட்டேன், அதுக்குள்ளே இவன் வந்து அப்பார்ட்மெண்ட்டுக்கு சாதா இதை யூஸ் பண்ணிட்டு போகிறான் பாருங்கள் பாய்ஸ். இது நம்ம கோயம்பேடு, கோயம்பேடுக்கு வெளியே வந்து ஃபுல்லாக காரை வந்து பார்க்கிங் பண்ணியே விட்டு வச்சுருக்கானுங்க. ஸோ கோயம்பேடு ஏரியாலையும் வந்து நம்ம வந்து பார்க்கிங் லாட் வந்து வச்சாக்கணும். போகிற இந்த ரைட் சைடில் வந்து ஒரு பார்க்கிங் லாட் மாதிரி நம்ம வந்து செட் பண்ணிடுவோம். வந்து நான் வந்து ஒரு பார்க்கிங் லாட்டை வந்து செட் பண்ணிட்டேன். இந்த இடத்துல நான் வந்து ஒரு பார்க்கிங் லாட்டை செட் பண்ணிட்டேன் பாய்ஸ். இனிமேல் மக்கள் வந்து தேவைன்னா காரை வந்து அங்கே பார்க் பண்ணுவாங்களான்னு பார்க்கணும். அதே மாதிரி நம்ம பொட்டானிக்கல் கார்டன் இருக்குது பாய்ஸ், இங்கே பாருங்கள். இந்த பொட்டானிக்கல் கார்டன் பக்கத்தில் ஏகப்பட்ட வண்டியை வந்து இந்த இடத்துல வந்து பார்க் பண்ணி வச்சுக்கிட்டே இருக்கானுங்க. இந்த கருப்பு வண்டி என்ன வண்டி? இது கேம்பிங் வேன். ஒருத்தர் வந்து இந்த இடத்துல வந்து விசிட் பண்ணுறதுக்கு வேன் எல்லாத்தையுமே இந்த இடத்துல விட்டுட்டு போயிருக்கான். ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து ஒரு பார்க்கிங் லாட்டை வச்சு பார்ப்போம், யூஸ் பண்ணுறானுங்களான்னு பார்ப்போம் பாய்ஸ். இந்த இடத்துல வந்து ஒரு பார்க்கிங் லாட்டை நம்ம பொட்டானிக்கல் கார்டனுக்கு ஃப்ரண்ட்லே இந்த ரைட் சைட்லேயே வச்சுருக்கேன். இதை வந்து யூஸ் பண்ணுறானுங்களான்னு பார்ப்போம். பிகச்சு ஸ்ட்ரீட் பக்கத்துலேயே வந்து ஒரு பார்க் இருக்குது. அந்த பார்க்கில் வந்து விசிட்டர்ஸ் வந்துட்டு இருக்காங்க. நம்ம ஸ்டார்டிங்கில் வச்ச பார்க்கு. இந்த பார்க்கோட பின்னாடி தான் வந்து ஸ்கூல் இருக்குது. ஸ்கூல் முன்னாடி எப்போவுமே நல்லா டிராஃபிக் ஆகுது ஏபிஜே ரோட்டில் வந்து. ஏன்னா எல்லாருமே இங்கே வந்து கார் பார்க்கிங் பண்ணுறாங்க. இதுக்கு லெஃப்ட் சைடில் ஷெல்டர் இருக்குது. இந்த இடம் ஃப்ரீயாக தான் இருக்குது. ஸோ நான் வந்து இந்த இடத்துலையும் வந்து ஒரு பார்க்கிங் லாட்டை வந்து வைக்க போகிறேன். வச்சுட்டேன் பாய்ஸ். இங்கே பாருங்க, மக்கள் இந்த இடத்துல ஹாப்பியாக வராங்கன்னு போட்டிருக்கு. பட் எவனும் பார்க் பண்ண மாதிரி தெரியல. பார்க் பண்ணுவாங்களான்னு பார்ப்போம். இங்கே வைக்கலாம் பாய்ஸ். இந்த சைடில் உள்ள மக்கள் எல்லாருமே ஹாப்பி ஆகிட்டானுங்க இந்த இடத்துல பார்க்கிங் லாட் வச்சதுக்கு. இங்கே பாருங்கள் பாய்ஸ், நம்ம ரிபன் சிட்டிக்கு வெளியே இருக்கிற பஸ் ஸ்டாப்பில் வந்து இவ்வளவு கூட்டம். வீட்டுக்கு போகிறதுக்கு இவ்வளோ பேர் பஸ் ஸ்டாப்பில் வெயிட் பண்ணுறாங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு 300-400 பேர் வந்து ரிபன் சிட்டி மெட்ரோக்கு வெளியே வெயிட் பண்ணிருக்காங்க. இப்போ நம்ம பண்ண வேண்டிய ஒரே வரிதான், இந்த ஊருக்கு வந்து ஒரே ஒரு பஸ் ஸ்டாப்பு தான் இருக்குது, அதாவது ஒரே ஒரு பஸ் டிப்போ தான் இருக்குது. நான் பஸ்ஸை வந்து கூட்டுவோம் பாய்ஸ். இங்கே பாருங்கள், இந்த பஸ் ஸ்டாப்பில் வந்து 390 பேர் இருக்காங்க. இந்த பஸ் ஸ்டாப்பில் 224 பேர் இருக்காங்க. 523 பேர் இந்த பஸ் ஸ்டாப்பில் இருக்காங்க. ஆள் குமிறாங்க பாய்ஸ். ஸோ நான் வந்து இப்போ கொஞ்சம் ஹை கெப்பாசிட்டி பஸ் விடுறது கொஞ்சம் நல்ல ஐடியான்னு நினைக்கிறேன். டபுள் டெக்கர் பஸ் விட போகிறேன், 8 பஸ் விட போகிறேன் பாய்ஸ். புயல் வரப்போகுது, மறுபடியும் புயல் வரப்போகுது, மறுபடியும் புயல் வரப்போகுது. தொர போ, எல்லாம் உள்ளே போ, எல்லாம் உள்ளே போ பாய்ஸ். அலாரம் போட்டாச்சு, அலாரம் போட்டாச்சு. மக்கள்லாம் உள்ளே போங்க, புயல் எனக்கு ஒன்றத்தில் வரப்போகுது. போ பாய்ஸ். இந்த இடத்துல நம்ம ஒரு ஷெல்டர் வைக்கவே இல்லை பாருங்க. ஓ, புயல் இங்கே வரப்போகுது பாய்ஸ். புயல் அந்த பக்கம் போனால் நல்லாயிருக்கும், புயல் அந்த பக்கம் போனால் நல்லாயிருக்கும். புயல் இந்த பக்கம் தான் போகுது. பாய் புயல், உன்னை பார்த்து பயப்படுவேன்னு நினச்சியாடா பாய்ஸ். நம்ம இந்த அப்பார்ட்மெண்ட்ஸுக்கு கண்டிப்பாக வந்து நம்ம வந்து ஒரு ஷெல்டர் வச்சே ஆகணும். புயல் இந்த பக்கம் வராதுன்னு நினைக்கிறேன். புயல் வந்து சிட்டியோட அந்த சைடில் தான் போகுது. நல்ல வேலை ஜஸ்ட் மிஸ் பாய்ஸ், இன்றைக்கி நம்ம புயல்கிட்ட மாட்டலை, புயல்கிட்ட மாட்டலை. நல்ல வேலை நம்ம சிட்டி இந்த பக்கம் இருக்குது, புயல் அப்படியே அந்த பக்கம் போயிட்டுருக்குது. நம்ம அந்த பக்கம் சிட்டியை எக்ஸ்பேண்டும் பண்ணலை, ஒன்றும் பண்ணலை. புயல் ஜாலியாக தண்ணியை க்ராஸ் பண்ணி போங்க பாய் புயல், என் சிட்டி அந்த பக்கம் இருக்குது. ஏ, ஷெல்டரை திறந்து விடுங்கடா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, யாரும் பேனிக்காக வேண்டாம். ஏ, எல்லாம் ரிலீஸ் பண்ணுங்கள், எல்லாம் சிட்டிசன் ரிலீஸ், புயல் ஒன்றும் வரப்போகிறதில்ல. கோ ஹோம், எல்லோரும் கோ ஹோம். ஆஹா, யாரங்க வர வேண்டாம், எல்லாம் வெளியே போங்க, வெளியே போங்க, எல்லாம் வீட்டுக்கு போங்க. இங்கே பாருங்கள் பாய்ஸ், இந்த புயல் வர நேரத்தில் பாருங்கள் நம்மளுக்கு -10,000. ஏன்னா யாரும் வேலைக்கு போக மாட்டாங்க, எல்லோரும் வீட்டில் இருப்பாங்க. குட் சிட்டிசன், குட் சிட்டிசன் பாய்ஸ். இங்கே பாருங்கள் பாய்ஸ், இந்த இடத்துல நம்ம வந்து பார்க்கிங் லாட்டை வந்து லாஸ்ட் டைம் வச்சோம். இந்த இடத்துல ஒரு 3 பேர் பார்க்கிங் பண்ணியிருக்காங்க. ஸோ இனி போ வந்து இந்த மாதிரி பார்க்கிங் லாட்டில் வந்து இவங்கெல்லாம் பார்க்கிங் பண்ணி இந்த இடத்துல டிராஃபிக்கை குறைப்பானுங்கன்னு நம்புகிறேன். இந்த இடத்துல என்ன இவ்வளோ ஆள் நின்றுட்டுருக்காங்க, என்னடா இது அம்பி, என்னடா நடக்குது? இங்கே பாருங்கள், டிராஃபிக்கை பாருங்கள், டிராஃபிக்கை பாருங்கள், டிராஃபிக்கை பாருங்கள். இவ்வளோ பெரிய ரோடு போட்டு இந்த இடத்துல இவ்வளோ பெரிய டிராஃபிக். இங்கே எல்லா பஸ்ஸும் இங்கே சிக்னல் நின்றுட்டுருக்கு. இந்த டிராஃபிக் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியலையா. டிராஃபிக் இவ்வளோ ஆகுது இல்லை, இங்கே ஒரு ஜங்ஷன் இருக்குல்ல, இந்த ஜங்ஷன் நேராக அதில் கனெக்ட் பண்ணி பார்ப்போமா? கனெக்ட் பண்ணிட்டேன், கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகும்னு நினைக்கிறேன் பாய்ஸ். யப்பா, இவ்வளோ பெரிய டிராஃபிக்கா, எனக்கு வேறு வழி தெரியல. நான் வந்து என்ன பண்ண போகிறேன், இங்கே இருக்கிற இந்த 4-way ரோடை வந்து பெரிய ரோடாக வந்து கன்வெர்ட் பண்ண போகிறேன் பாய்ஸ். அதாவது 6-way ரோடாக வந்து கன்வெர்ட் பண்ண போகிறேன்.
இதே வந்து 6-way ரோடாக வந்து கன்வெர்ட் பண்ண போகிறேன். எனக்கு வர வழி தரலாத்தா. இது எல்லாமே 6-way ரோடாக கன்வெர்ட் ஆக போகுது பாய்ஸ். அதே மாதிரி இந்த ரோடையும் எல்லாத்தையுமே 6-way கன்வெர்ட் பண்ண போகிறேன். அப்போனா வண்டி என்ன கொஞ்சம் டிராஃபிக் இல்லாமல் நிம்மதியாக இருக்கட்டும் பாய்ஸ். நான் பிரச்சனையை கண்டுபிடிச்சிட்டேன். இது வந்து சிட்டிலேருந்து வெளியே போகிற வழி இருக்குது பாய்ஸ். இங்கேருந்து நேராக இங்கே போகிறானுங்க, இங்கே நேராக போகிறானுங்க. அப்புறம் நம்ம இந்த இடத்துல ஒரு 1-way போட்டோம்ல, நேராக திருப்பி இந்த 1-way ட்ராவல் பண்ணுறானுங்க. 1-way ட்ராவல் பண்ணிவிட்டு இந்த ஜங்ஷனுக்கு வந்துட்டு ரைட் இண்டிகேட்டர் போட்டு நேராக இந்த ஹைவே வழியாக போய் இந்த டோல் பூத்தில் வந்து போட்டுட்டு நம்ம சிட்டிக்குள்ளே போகிறானுங்க. ஆனால் பிரச்சனை என்னென்னா, இங்கே ஒரு 6-way ரோடு இருக்குது. ஏன் இந்த வந்து இந்த ரோடை யூஸ் பண்ணி ஸ்ட்ரைட்டாகவே போகலாமே டோல் யூஸ் பண்ணி அப்படின்னு சொல்லி நான் பார்த்துட்டு இருந்தா, இங்கே பாருங்கள் பாய்ஸ், இங்கே ஒரு பிளண்டர் பண்ணி வச்சுருக்கேன் நான். இந்த ரவுண்டானாலேருந்து நேராக போனால் இது 1-way டோல் பூத். இதில் அங்கேருந்து உள்ளே மட்டும்தான் வர முடியும், இங்கேருந்து திரும்ப அந்த சிட்டிக்கு போக முடியாது. அந்த மாதிரி ஒரு முட்டாள்தனத்தை பண்ணி வச்சுருக்கேன் பாய்ஸ் நான் இந்த இடத்துல. டோல் பூத் அப்படியே ஓட 2-way டோல் பூத் வந்து போட்டாச்சு பாய்ஸ். இப்போ டிராஃபிக் செம்மையாக குறையும், ட்ரஸ்ட் மீ பாய்ஸ். நம்ம ஊரில் இனிமேல் டிராஃபிக் செம்மையாக குறைய போகுது, வேணா பாருங்கள். வண்டிகள் வந்து இப்போ வேகமாக நடமாட ஆரம்பிச்சிருச்சு. அதான் பார்த்தேன், ஏதோ ஒரு இடத்துல நம்ம தப்பு பண்ணியிருக்கோம், ஏதோ ஒரு இடத்துல போக முடியாமல் தான் இவனுங்கெலாம் சுற்றி ஜாம் பண்ணுறானுங்கன்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன். ஆ, நினச்ச மாதிரியே நடந்துச்சு பாய்ஸ். பொட்டானிக்கல் கார்டன் பக்கத்துலேயும் ஒரு பார்க்கிங் லாட்டை கட்டணும் பாய்ஸ். 16,000 பாப்புலேஷன் ஒரு வழியாக இன்றைக்கி நம்ம வந்து ரீச் பண்ணிட்டோம். இப்போ வாங்க நம்ம ஆட்டத்தை காட்டலாம். ஃபைனலாக நம்ம வந்து இப்போ 16,000 பாப்புலேஷனை ரீச் பண்ணிட்டோம். நம்மளுக்கு இப்போ தண்ணியை க்ளீன் பண்ணுற மிஷின் வந்து இப்போ நம்மளுக்கு கையில் வந்து கிடச்சிருக்கோம். தண்ணியை க்ளீன் பண்ணுற மிஷினை வந்து இப்போ இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணோம் பாய்ஸ். வாட்டர் ட்ரீட்மெண்ட் பிளான்ட் இதை வந்து கரெக்டான இடத்துல வைக்கணும். ஓகேவா, இந்த இடத்துல வைப்போம். ஒன்று வச்சுட்டேன் பாய்ஸ். இந்த இடத்துல வந்து நான் வந்து ஒரு வாட்டரை வந்து ட்ரீட் பண்ணுற ஒரு பிளான்ட்டை வச்சுருக்கேன். இது வந்து என்ன பண்ணோன்னா, தண்ணியை வந்து ரீசைக்கிள் பண்ணி இது பண்ணோம். இப்போ இதுக்கு வந்து பைப்பு கனெக்ஷன் கொடுக்கணும். இந்தா இதுலேருந்தே கொடுத்துருவோம். கொடுத்தாச்சு. இதுதான் வாட்டர் ட்ரீட்மெண்ட் பிளான்ட். இங்கே பாருங்க, இது வந்து இனிமேல் இந்த இடத்துல இருக்கிற தண்ணியை வந்து ட்ரீட் பண்ணோம். ஏய், இந்த இடத்துல ஏதோ தண்ணி கூடுற மாதிரி இருக்குது. இது என்ன பண்ணோம், வாட்டரை வந்து இனிமேல் வந்து கொஞ்சம் க்ளீன் பண்ணி இதை வந்து தண்ணியில் விடும். இந்த இடத்துல இருக்கிற இப்போ அழுக்கு இருக்குல்ல, இந்த இடத்துல இவ்வளோ அழுக்கு இருக்குல்ல, என்ன பண்ணோன்னா, இனி இந்த தண்ணி வந்து இங்கே இருக்கிறதுல இந்த அழுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சு அப்படியே இந்த இடம் கொஞ்சம் அழுக்கு வந்து குறைய நிறைய சான்ஸ் இருக்குது. அதுக்கு தான் இந்த இடத்துல வந்து இந்த வாட்டர் ட்ரீட்மெண்ட் பிளான்ட்டை வச்சுருக்கேன். அடுத்து தண்ணியை க்ளீன் பண்ணுறதுக்கு இன்னொரு மிஷின் வைப்போம். இது ஃபுல்லாக வந்து குப்பை தண்ணி தான் பாய்ஸ், அழுக்கு தண்ணி. இதில் வந்து நிறையா பிளாஸ்டிக் இருக்கும், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய இருக்கும் இந்த இடத்துல. ஸோ இதை வந்து நம்ம என்ன பண்ணோம்னா, இன்னொரு ட்ரீட்மெண்ட்டுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இங்கே பாருங்கள், ஃப்ளோட்டிங் கார்பேஜ் கலெக்டர். இது என்ன பண்ணோம்னா, அப்படியே தண்ணியில் மிதந்துட்டு அதில் ஏதாவது பிளாஸ்டிக் இருந்துச்சுன்னா ஒரு பலூன் மாதிரி அதுக்குள்ளே கலெக்ட் பண்ணிக்கும். அதுலேருந்து குப்பையை வந்து நிறைய நம்ம வந்து குறைக்கலாம். இந்த இடத்துல வைக்கணும். அப்போ தான் என்னென்னா, இப்படி தண்ணி வரும்போது அதை அப்படியே ஏதாவது கேட்ச் பண்ணி விட்டுட்ருக்கோம். ஸோ நான் என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல ஒன்று செட் பண்ணுறேன். அதே மாதிரி இந்த இடத்துல ஒன்று செட் பண்ணுறேன், இந்த இடத்துல ஒன்று செட் பண்ணுறேன். இங்கே பாருங்கள் பாய்ஸ், தண்ணியில் வந்து இப்படியே மிதந்துட்டுருக்கோம். இதில் வந்து பிளாஸ்டிக்கு அந்த மாதிரி குப்பைகள் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணோம். தண்ணியை வந்து அந்த இடத்துல வந்து கொஞ்சம் க்ளீன் பண்ணி விட்டுட்டே இருக்கும். ஸோ என்ன கொஞ்சம் தண்ணி வந்து க்ளீனாக நிறைய சான்ஸ் இருக்குது. க்ளீனாக ஃபைனலாக சூப்பராக இன்றைக்கி பண்ண வேண்டிய ஒரு விஷயத்தை வந்து நம்ம இன்றைக்கி வந்து பண்ணணும். இப்போ வந்து இந்த வாட்டர் ட்ரீட்மெண்ட் பிளான்ட் வந்து கொஞ்சம் டைம் ஆக தான் இந்த குப்பை தண்ணியை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக க்ளீன் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இது வந்து இந்த இடத்துல இருக்கட்டும். இன்றைக்கி நம்ம என்ன ஒரு முக்கியமான விஷயம் பண்ண போகிறோம், இன்றைக்கி நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம ஊரில் வந்து மக்கள் வேலை பார்க்குறாங்க, அப்புறம் ட்ராவல் பண்ணுறாங்க, திரும்ப வந்து ஹாஸ்பிட்டல் போகிறாங்க, ஒர்க்குக்கு போகிறாங்க, சின்ன சின்ன பார்க்குக்கு போகிறாங்க. அவங்களுக்கு வந்து அல்டிமேட் அட்ராக்ஷனாக ஒரு விஷயத்தை வந்து நம்ம பண்ணி கொடுக்கணும் பாய்ஸ். எஸ், இப்போ வந்து கிரிக்கெட் அந்த மாதிரி ஒரு ஸ்டேடியம் கட்டி கொடுத்தா அவங்க வந்து வீக்கெண்டில் போய் அப்படியே ஒரு மேட்சை வந்து ஃபுல்லாக என்ஜாய் பண்ணி பார்க்குற மாதிரி நான் வந்து என்ன பண்ணி கொடுக்க போகிறேன், அவங்களுக்கு வந்து ஒரு கிரிக்கெட் ஸ்டேடியம் வந்து பில்ட் பண்ணி கொடுக்க போகிறேன் பாய்ஸ். எஸ் பாய்ஸ், நம்ம ஊரில் வந்து ஒரு கிரிக்கெட் ஸ்டேடியம் வரப்போகுது. ஐபிஎல் கான்டாக்ட் பண்ணி நம்ம ஊர்லேயும் இனிமேல் வந்து கிரிக்கெட் டோர்னமெண்ட்ஸ்லாம் நடத்தணும்னு சொல்லி கேட்க போகிறோம். வாங்க பாய்ஸ், அதுக்குள்ளே இடத்த வந்து பார்ப்போம். இங்கே பாருங்கள் பாய்ஸ், இவ்வளோ பெரிய ஒரு ஸ்டேடியம் வந்து நம்மளால் பில்ட் பண்ண முடியும். இதை கெட்டுறதுக்கு வந்து 3,00,000 ரூபா கிட்ட ஆகும். இப்போதைக்கு நம்மள்கிட்ட வந்து எவ்வளோ இருக்குது, 454,000 ரூபா இருக்குது. ஒரு க்ரீன் இருக்கா, அந்த க்ரீன் வந்து என்ன பண்ணோம்னா, அந்த இடத்துல இருக்க மக்களுக்கு வந்து செம்ம ஹாப்பி ஆயிரும். ஸோ இந்த இடத்துல வந்து நம்மளால் செட் பண்ண முடியாதுன்னு அப்போயே பார்த்தேன். இங்கே வர தான் லேண்ட் இருக்குது. இந்த இடத்துல ஃபுல்லாக கமர்ஷியல் ஏரியா வந்துருச்சு. இண்டஸ்ட்ரிக்கு இந்த பக்கம் கட்டினா மக்களுக்கு வந்து பெரிய அளவில் ஹாப்பி ஆக மாட்டாங்க, ஏன்னா அந்த ரெட்டை வந்து டச் ஆகலை. பட் நம்ம ரிபன் சிட்டி பக்கத்தில் கட்டணும்னு வை, ஹைவேக்கு இந்த பக்கம் கட்டுறது ஒரு சூப்பர் ஐடியா நினைக்கிறேன் பாய்ஸ். எக்ஸ்பேண்ட் பண்ணிடலாம். இப்போ இந்த இடத்துல வந்து நான் ஒரு ஸ்டேடியம் வந்து கட்ட போகிறேன்.
ஸ்டேடியமை வந்து கட்டிவிட்ட நண்பர்களே, இனிமே நம்ம ஊரில் வந்து அப்படின்னு சொல்லி பயங்கரமான இதாக இருக்குது. வைஸ் இந்த ஸ்டேடியமுக்குள்ளேயே நம்ம வந்து பார்க்க முடியும். நிறைய பேர் சொன்னீங்க ப்ரோ, ஐபிஎலுக்கு வந்து ஒரு ஸ்டேடியம் கட்டுங்க ப்ரோ. ஃபைனலாக இப்போ வந்து நம்ம ஒரு ஸ்டேடியமாக வந்து கட்டியாச்சு. இது இப்படி இப்படி விடக்கூடாது. இதில் வந்து நிறைய விஷயங்கள் நம்ம வந்து பண்ணணும் பாய்ஸ். இதில் ஒரு கடை, இதில் ஒரு கடை, இதில் ஒரு கடை. கேப் விட்டு விட்டு பெர்மிஷன் கொடுத்துட்ருக்கேன் பாய்ஸ். இந்த பக்கத்தில் வந்து மக்களுக்கு வந்து கடைகள் வைக்கிறதுக்கு வந்து இப்போ நான் பெர்மிஷன் கொடுத்துட்டேன் பாய்ஸ். என்ன ஒரு முக்கியமான விஷயம் அப்போ சொன்னேன்ல, நம்ம வந்து இந்த இடத்துல ரீசைக்ளிங் சென்டர் பக்கத்தில் இருக்குது, இதை வந்து காலி பண்ணிகிட்ருக்கேன் நம்ம ஊருக்குன்னு. அது வந்து இப்போ வந்து ஃபுல்லாக வந்து காலி ஆகிடுச்சு, வந்து இப்போ ஃபுல்லாக காலி ஆகிடுச்சு. இதை வந்து நான் இப்போ ரிமூவ் பண்ணிக்கலாம், எனக்கு பொல்யூஷனே தேவையில்லை. ஸோ இதை வந்து ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிட்டேன். இப்போ ரெண்டு ரீசைக்ளிங் சென்டர் மட்டும்தான் இருக்குது. ஸ்டேடியமுக்கு வெளியே வந்து இப்போ வந்து சின்ன சின்ன கடைகள் எல்லாமே வந்தாச்சு. மக்கள் வந்து பார்க்கிங்லாம் போட்டுட்ருக்காங்க. இப்போ முக்கியமான விஷயம் நான் சொன்னது எப்பவும் போல், ஸ்டேடியமில் வந்து ஒரு பிரச்சனை என்னென்னா, மக்களுக்கு வந்து பார்க்கிங் வந்து தேவைப்படும். அதனால் ரொம்ப முக்கியம் பாய்ஸ், பார்க்கிங் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த இடத்துலேருந்து ஸ்டேடியமுக்கு இந்த பக்கம் வந்து அப்படியே வந்து ஒரு ரோடை போட போகிறேன். இங்கே பாருங்கள், இந்த இடத்துல பார்க்கிங், இந்த இடத்துலையும் பார்க்கிங் வச்சுக்கோ, இந்த இடத்துலையும் பார்க்கிங் வச்சுக்கோங்க. ஸ்டேடியத்தோட ரைட் சைட் ஃபுல்லாக வந்து இப்போ வந்து பார்க்கிங் கொடுத்துட்டேன். இனிமேல் இந்த இடத்துல வந்து ஃபுல்லாக அவங்க வந்து பார்க்கிங் பண்ணிக்கலாம், இதில் பிரச்சனையே இல்லை பாய்ஸ். இனிமேல் மக்கள் வந்து குமிஞ்சு வந்தாங்கன்னா இந்த இடத்துல ஃபுல்லாக பார்க்கிங் பண்ணிப்பாங்க, அது பிரச்சனையே கிடையாது. அடங்கோக்க மக்கள் பாய்ஸ் இங்கே பாருங்கள், இந்த இடத்துல இவ்வளோ பெரிய பிரச்சனை பாய்ஸ். ரீசைக்ளிங் சென்டர் ஃபுல்லாக எரிஞ்சிருச்சு பாய்ஸ், நம்ம ரீசைக்ளிங் சென்டர் ஃபுல்லாக காட்டுத்தீயில் எரிஞ்சிருச்சு. ரீசைக்ளிங் சென்டர் ஃபுல்லாக காட்டுத்தீயில் எரிஞ்சதுனால இங்கே பாருங்கள், ஊர் ஃபுல்லாக குப்பை 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 குப்பைன்னு ஃபுல் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்ருக்கானுங்க பாய்ஸ். ஏண்டா நம்மளுக்கு வந்து சோதனை குப்பை பிரச்சனையாக இருக்குது பாய்ஸ் நமக்கு. இந்த இடத்துல ஒரு செட்டப் பண்ணியிருக்கோம், இந்த இடத்துல வந்து கடைகள்லாம் இருக்குது. ஸ்டேடியமுக்கு ஒவ்வொரு பக்கம் என்ட்ரி வந்து போய்க்கலாம். அப்படி இங்கேருந்து வந்தோன்னா பார்க்கிங்க வந்து இந்த பக்கம் ஒரு இடம் போட்டிருக்கேன், இந்த இடத்துல ஃபுல்லாக பார்க் பண்ணிக்கலாம். ஆக்சுவலி அங்கேருந்து நம்ம வந்து ஒரு சின்ன ரோடை இங்கேருந்து கனெக்ட் பண்ணி திரும்ப இந்த ரவுண்டானாலே கனெக்ட் பண்ணிடலாம் பாய்ஸ். இப்போ யாராச்சும் இந்த ஸ்டேடியம் வந்து அப்படியே சுற்றி வந்தாங்கன்னா அங்கேருந்து அப்படியே பார்க்கிங்லாம் முடிச்சுட்டு அப்படியே இந்த வழியாக ஹைவே வழியாக வெளியே போயிடலாம். திரும்ப இந்த வழியாக வெளியே வரணும்னு அவசியம் இல்லை, அந்த மாதிரி பண்ணியாச்சு. இப்போ வந்து ஸ்டேடியம் வந்து ஃபுல் செட்டப் பண்ணியாச்சு பாய்ஸ். நம்ம ஊர்லேயும் வந்து ஐபிஎல் நடக்கும், பெரிய பெரிய காம்படிஷன்ஸ்லாம் நடக்கும், தாறுமாறாக நடக்க போகுது. பாருங்க, ஏதோ ஒரு ஸ்க்ரீன் மாதிரி வச்சுருக்காங்க ஃபுல்லாக செட் பண்ணி. இந்த இடத்துல ஒரு ஸ்க்ரீன் இருக்குது, மேலே பாருங்கள் பாய்ஸ் ஃபுல்லாக ஃப்ளட் லைட்ஸ்லாம் அப்படியே செட் பண்ணியிருக்காங்க. நைட் டைம்லாம் அந்த இடத்துக்கு வந்தோன்னு வைங்க, ஜே 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 ஜேனு தான் நம்ம ஸ்டேடியம் இருக்கும்னு நினைக்கிறேன். பார்க்குறதுக்கே நம்ம ஸ்டேடியம் மாஸாக இருக்குது பாய்ஸ். பார்க்கிங் யூஸ் பண்ணுறானுங்களா? ஆ, யூஸ் பண்ணுறானுங்க பாய்ஸ். இங்கே பாருங்கள் பாய்ஸ், பின்னாடி இருக்க பார்க்கிங் யூஸ் பண்ணுறாங்க, உள்ளே போகிறாங்க, பார்க்கிங்கில் வந்து வண்டியை பார்க் பண்ணிக்கிறாங்க. நம்ம பார்க்கிங் போட்டது எவ்வளோ பெரிய யூஸ்ன்னு இப்போ எனக்கு தெரிஞ்சு போச்சு. தேவைன்னா அந்த இடத்துல பார்க் பண்ணிப்பாங்க பாய்ஸ். இங்கே பாருங்கள், ஃபுல்லாக அந்த இடத்துல பார்க் பண்ணிக்கிறாங்க, ஒவ்வொருத்தனா பார்க் பண்ணிருக்காங்க. இந்த பார்க்கிங் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஃபில் ஆகுது பாய்ஸ், ஏன்னா அது பெரிய ஸ்டேடியமில். அப்படியே வந்து மேட்ச் முடிஞ்சோன்னா இந்த ரூட்டை பிடிச்சி நேராக இங்கே பாருங்கள், இந்த ஹைவே பிடிச்சி அப்படியே எங்கள் வீட்டுக்கு போகணுமோ எங்கே போகணுமோ போய்க்கலாம், தாராளமாக போய்க்கலாம். நம்ம வியூ ஒருத்தர் கேட்டிருந்தார் ப்ரோ, ஒரு ஓன் ஹவுஸ் தனியாக இருக்கிற வீடுக்கு வந்து என் பேர் வைங்கன்னு. ஸோ அதுக்கு வந்து ஆகாஷ் இல்லம்னு பேர் வச்சிடலாம். உங்களுக்கு வந்து சேஃபாக வச்சுருக்கேன் ப்ரோ, பக்கத்துலேயே வந்து ஃபயர் ஸ்டேஷனு, பஸ் டிப்போ, சுடுகாடு எல்லாமே இருக்குது. ஸோ நீங்கள் சேஃபாக இருப்பீங்க. இன்னொரு வியூர் வந்து அவரோட பேரை வைக்க சொல்லி கேட்டிருந்தாரு. ஸோ அவருக்கு வந்து இந்த ஆரஞ்சு அழகான பில்டிங்க்கு வந்து முரளி ரெசிடென்ஸ். என்ஜாய் ப்ரோ. ஏன் தான் எல்லோரும் பெரிய பில்டிங் ஆசைப்பட்றீங்களோ தெரில. அதே மாதிரி இன்னொரு வியூர்த்த கேட்டிருந்தாரு, ஒரு பெரிய பில்டிங்க்கு வந்து என்னோடய பேரை வைங்கன்னு. ஸோ டேனியல் டவர்ஸ் அப்படின்னு பேர் வச்சிடலாம். ஜாக்கிரதையாக இருங்க டேனியல், இது வந்து அதிகமாக சூறாவளி வர இடம். இவர் கேட்டிருந்தார், ரிபன் சிட்டியில் ஒரு தனி வீடுக்கு வந்து ஷின்சான் ரெசிடென்ஸ்னு பேர் வைங்கன்னு. ஸோ இதுக்கு வந்து ஷின்சான் ரெசிடென்ஸ்னு வைப்போம். லஞ்ச் டைம் வந்துடுச்சு, வீட்டுக்கு போகிறேன். நம்மளோட ரெகுலர் வியூர் ஒருத்தர் கேட்டிருந்தார், ஒரு சின்ன வீட்டுக்கு வந்து என் பேர் வைங்கன்னு. ஸோ அவருக்காக இந்த இடத்துல ஜனார்த்தனன் இல்லம்னு வைப்போம். பாய்ஸ், இந்த எபிசோடில் வந்து நிறைய பிரச்சனைகள் நம்ம ஃபேஸ் பண்ணோம். நம்ம புது சிட்டியை வந்து ரிபன் சிட்டியை வந்து பெருசாக்குறதுல வந்து ஏகப்பட்ட பிரச்சனைகள் நம்மளுக்கு வந்து வந்துச்சு. ஏகப்பட்ட குப்பாளர் பிரச்சனை, ஏகப்பட்ட பிரச்சனை நெருப்பு, அதுக்குள்ளே பேசிக் எல்லாமே பண்ணியாச்சு. பட் ஒரே ஒருத்தர் சொன்னார், அந்த ஊரில் இருக்க மக்கள் படிக்கிறது அவங்களுக்குன்னு சொந்தமாக ஒரு காலேஜ் வேணும்னு. பட் இப்போ இருக்கிற பிரச்சனைனா, இந்த சிட்டி வந்து இவ்வளோ பெருசாக டெவலப் ஆகிடுச்சு பாய்ஸ். இங்கே மக்கள் வாழ்கிற இடம் தான் அதிகம், வேலை பார்க்குற இடம் ரொம்ப கம்மி. தண்ணியில் இருக்காக அழுக்க குறைக்கிறதுக்கு இங்கே வந்து ஒரு வாட்டர் ட்ரீட்மெண்ட் பிளான்ட் வச்சுருக்கோம். கொஞ்சம் கிடைக்கிற இடத்துல வந்து நம்ம வந்து பார்க்கிங் லாட்டை வந்து இப்போ செட் பண்ணிகிட்ருக்குறோம். மக்கள் வந்து பார்க்கிங் லாட்டை வந்து இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஊருக்குன்னே ஒரு கிரிக்கெட் ஸ்டேடியம், கிரிக்கெட் ஸ்டேடியம் ஒன்று கட்டியாச்சு பாய்ஸ். இனிமேல் இங்கே வந்து மேட்சஸ் நடக்கும்னு நினைக்கிறேன். நைட் டைமில் இந்த ஃப்ளட் லைட்ஸ்லாம் போடுவாங்கன்னு நம்புகிறேன். இன்னைக்குள்ள கோடு வந்து கிரிக்கெட்
மறக்காமல் அந்த கோடை வந்து போட்டுருங்க. அப்படின்னா நீங்கள் கடைசி வரைக்கும் பார்த்துருக்கீங்கன்னு அர்த்தம். மீண்டும் ஒரு அருமையான எபிசோட் தந்திக்கிறேன். அதுவரை உங்களுக்கு விடுபடுவது உங்கள் ஐச்சி வரட்டா.